வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அச்சாரி சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம வழக்கமாக செய்கிற பிரியாணிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கான காரணம், நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போது மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து கொஞ்சம் ஊறுகாயும் சேர்த்து மேரினேட் பண்ணுவோம். ஆக இந்த ரெசிபி புளிப்பு சுவை பிடித்தவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அச்சாரி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 30 கிராம் அளவு புதினா மற்றும் கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து இது மேலே தூவி விட்டுக்கிறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 100 கிராம் அளவு மாங்காய் ஊறுகாய் சேர்த்துக்கிறேன். 100 ml அளவு தயிரை கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இறுதியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அரிசியை பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் 3 ஏலக்காய், 1 லவங்கப்பட்டை, 1 ஜாதிபத்ரி, 1 கருப்பு ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 பிஞ்ச் அளவு கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சாய் ஜீரா, தேவையான அளவு உப்பு. இறுதியாக நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வைத்த பாஸ்மதி அரிசி 700 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி 80% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அரிசி 80% குக் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இது மேலே 30 கிராம் அளவு பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்க வெங்காயம், 15 கிராம் அளவு புதினா மற்றும் கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது மேலே மீதமுள்ள அரிசியை சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த பிரியாணி குக் ஆகும்போது கீழே இருக்க மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 2 குழிக்கரண்டி அளவு அரிசியை வேக வைத்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். அதன் பிறகு கடைசி லேயராக 30 கிராம் அளவு பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்க வெங்காயம், 15 கிராம் அளவு புதினா மற்றும் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் மணம் கொடுக்கறதுக்காகவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு குங்குமப்பூ தண்ணியை மேலே ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யை மேலே ஊற்றிக்கிறேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 8 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில், 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் ஆனதன் பிறகு 1/2 மணி நேரத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே தம்மில் விடுங்க. தம் முழுமையாக அடங்கினதன் பிறகு இதோட லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பிரியாணியை லேசாக ஒரு முறை கிளறி விடலாம். பாருங்கள், இதை கிளறி விடும்போதே அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்குது, அண்ட் சிக்கனும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான அச்சாரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு பிளேட்டில் போஷன் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான ஜூசியான அச்சாரி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.